நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக நாம் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மிலே அநேகருக்கு பலவீனங்கள் உண்டு, சரீரத்திலே சோர்வுகள் உண்டு. அநேகர் நாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீடுகளிலிருந்து வேலை செய்கிற பிள்ளைகளும் உண்டு. சபையாருக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கலாம் என்று சொல்லி நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய சபையை சேர்ந்த மிஸ் ஜெஃபி, அருமையான மகள், பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி இந்த கோர்ஸ் அவர்கள் படித்து முடித்திருக்கிறார்கள். ஒரு மருத்துவமனையிலும் கூட இப்பொழுது அவர்கள் அந்த பணியாற்றி வருகிறார்கள். இப்பொழுதும் கூட அவர்கள் திருச்சபையாருக்கு வீடுகளில் இருக்கிற நமக்கு ஒரு சில பயிற்சிகளை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். மெய்யாகவே இந்த பயிற்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகருக்கு நம்மளுக்கு பலவீனங்கள் உண்டு, கை கால் வலி, முதுகு வலி, முழங்கால் வலி உண்டு. இது எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு பயிற்சிகளை நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். நீங்கள் இதில் பார்த்து பயனடையும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் கூட இதை கற்றுக்கொள்ள இருக்கிற விசுவாச பிள்ளைகள் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி திருச்சபையார் யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இப்பொழுதும் கூட கர்த்தாவே எங்கள் திருச்சபையின் அருமையான மகள் கற்றுக் கொடுக்க போகிற இந்த பிசியோதெரபிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பயிற்சி எங்கள் திருச்சபையாருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தாரும். அருமையான பிள்ளைகளை எடுத்து நீ பயன்படுத்தும் ஆசீர்வதையும் எங்கள் திருச்சபையாரும் இதன் மூலமாக பயனடைந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த நல்ல சுகத்தோடு பலனோடு ஆரோக்கியத்தோடு கூட ஜீவிக்க ஆண்டவர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க எல்லாரையும் இந்த ஆன்லைன் ஃபிட்னஸ் செஷன் மூலமா பாக்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, லேர்ன் டு லிவ் அ லைஃப் விதவுட் பெயின். எப்படி நம்ம வாழ்க்கையை பெயின் இல்லாம வாழ கத்துக்கணும், அண்ட் தென் ஹவு டு லீட் அ ஹெல்தி லைஃப், ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றதுன்றத கத்துக்கலாம். சோ நம்ம எந்த அளவுக்கு பிசிக்கலா நம்ம ஆக்டிவா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆரோக்கியமான லைஃப லீட் பண்ணலாம். ஆனா இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல்ல நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்பவே குறைஞ்சிருச்சு. சோ எந்த அளவுக்கு நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையுதோ அந்த அளவுக்கு நம்ம பாடியில இருக்க மெக்கானிசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இதனாலதான் ரொம்ப சீக்கிரமே வந்து எனக்கு கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய வராது, அதிகமாகுது. சோ இப்போ இந்த கழுத்து வலி, மூட்டு வலி இப்படிப்பட்டதான பிரச்சனைகளை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலான்றத இன்னைக்கு வீடியோல பாப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா, இன்னைக்கு நெக் பெயின், அதாவது கழுத்து வலி, கழுத்து வலியை பத்தி பாக்கலாம். இந்த கழுத்து வலி இப்போ இருக்க எல்லா ஜெனரேஷன்ஸ் எல்லா பீப்புள்ஸ்க்குமே வந்து நெக் பெயின் அதிகமா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த நெக் பெயின் நம்ம எப்படி இருக்கிறதுனால இந்த நெக் பெயின் வருது, இந்த நெக் பெயினை எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், என்னென்ன செஞ்சு இந்த நெக் பெயின் வராம நம்ம தடுக்கலான்றத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த நெக் பெயின் என்னென்ன காரணங்கள்னால வர்றதுன்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். முதலாவது என்னன்னா, புவர் பாஸ்டர் அண்ட் லேக் ஆஃப் எக்ஸசைஸ். நம்மளோட பாடியை வந்து கரெக்டா அலைன்மெண்ட்ல மெயின்டைன் பண்ணாததுனாலையும், நம்ம எக்ஸசைஸ் வந்து சரிவர நம்மளோட தினசரி வாழ்க்கையில பண்ணாததுனாலையும் தான் இந்த நெக் பெயின் அதிகமா வருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ், அதாவது எலும்புகள் தேய்மானம், வயசு ஆக ஆக நம்மளோட எலும்புகள் எல்லாம் வந்து தேய்மானம் ஏற்படுது, அதனால வந்து நெக் பெயின் வரலாம். இப்போ இருக்க மெயின் ரீசன் என்னன்னா, ரொம்ப நேரம் நம்ம வந்து மொபைல்ஸ், டிவி, லேப்டாப்ஸ் இப்படிப்பட்டதான காரியங்களை வந்து அதிகமா நம்ம நெக்கு யூஸ் பண்ணுவோம். சோ நம்ம மொபைல் லேப்டாப்ல யூஸ் பண்ணும்போது நம்ம நெக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா இல்லாம கீழே பார்த்தே இருக்கிறதுனால அதிகமான தேய்மானங்கள் சீக்கிரமே வரக்கூடியதுக்கான காரணங்கள் உண்டு. அடுத்தது என்னன்னா, சோஃபால உட்கார்றது, ஈசி சேர், இதுல எல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா உட்காராம
நம்ம வந்து அப்நார்மல் பாஸ்சரை மெயின்டைன் பண்றதுனால இந்த நெக் பெயின் அதிகமா வருது. அதே மாதிரி வந்து டிரைவிங் அதிகமா டிரைவ் பண்றவங்களுக்கு சீக்கிரமே வந்து நெக் பெயின் வரதுக்கான ரீசன் இருக்கு. சோ இப்போ நம்ம வந்து அந்த நெக் பெயின்ல இருந்து எப்படி நம்ம வந்து பிரிவென்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ உங்களுக்கு நெக் பெயின் இருந்ததுனா ஃபர்ஸ்ட் திங் ஐஸ் மசாஜ்ல இருந்து ஆரம்பிங்க. நம்ம ஐஸ் கியூப்ஸ எடுத்துட்டு நம்ம டைரக்டா எந்த இடத்துல உங்களுக்கு நெக்ல பெயின் இருக்கோ அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்றது மூலமா இப்ப இருக்க அக்யூட் பெயினை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அண்ட் தென் இப்போ வந்து இந்த பெயின் வந்து எப்படி வராம நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அதுக்கான எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு பெயின் அதிகமா இருந்ததுன்னா நீங்க உங்க டாக்டரையோ அல்லது பிசியோதெரபிஸ்டோ கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. இப்போ நம்ம வந்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்ன்றது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதை பார்த்து நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களோட டெய்லி லைஃப்ல வந்து நீங்க இந்த எக்ஸசைசஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட நெக் பெயினா வராம ப்ரிவென்ட் பண்ணலாம். அந்த டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ்ன்னு சொன்னல உங்களோட எலும்புகள் தேய்மானம் ஆகிறத நம்ம கம்மி பண்ணலாம். எந்த அளவுக்கு நெக்கை சுத்தி இருக்க சரௌண்டிங் மசில்ஸ் ஹெல்த்தியா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நெக் பெயினை வந்து வராம ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்ப நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு சில சிம்பிளான எக்ஸசைஸ் வந்து எப்படி நெக் பெயின்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்ன்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே பண்ணலாம், எல்லா ஏஜ் பீப்புள்ஸும் பண்ணலாம். அண்ட் தென் மெயினாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்களா, வீட்டில் இருந்துகிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமான மொபைல்ஸ் லேப்டாப்ஸ் டிவி இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது மூலயமா உங்களோட தேய்மானங்கள் அண்ட் நெக் பெயினை வந்து எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலான்றதுனால் இதை வந்து எக்ஸசைஸ் மூலயமா பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா நம்மளோட ஹெட்டை அப் அண்ட் டவுன் பார்க்கணும். அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன். இந்த எக்ஸசைஸ் இங்கே இருக்க எல்லா செட் ஆஃப் எக்ஸசைஸும் 3 times பண்ணுங்கள், ரெகுலராக பண்ணுங்கள். பர் டே 3 times பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இயர் டு ஷோல்டர். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் உங்கள் சின் டு ஷோல்டர். சின்ன வந்து நீங்கள் ஷோல்டருக்கு ரொட்டேட் பண்ணணும். போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமே நீங்க வந்து ரொட்டேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ரொட்டேஷன், ஃபுல் ரொட்டேஷன் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். இது பண்றது மூலமா உங்களுக்கு நெக்ல இருக்க எல்லா மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகும், எல்லா ஜாயின்ஸும் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். 3 times ரைட் டு லெஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரிவர்ஸ்ல 3 times பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் உங்களோட சின்ன வந்து தாடையை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொண்டு போகணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது மூலயமா நம்ம அப்பர் சர்வைக்கல் போன்ஸ் வந்து அதிகமாக மூமெண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சர்வைக்கல் ப்ராப்ளம்னால வர கிடினஸ் மயக்கம் வாந்தி வர மாதிரி இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் உங்களோட பாம் எடுத்து உங்களோட நெத்தியில் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு 5 to 10 counts வந்து கவுண்ட் பண்ணணும். 2, 3, 4, 5 ரிலாக்ஸ். இந்த மாதிரி 5 times பண்ணணும். ஒரு ஹோல்டிங் செகண்ட்ஸில் 5 counts பண்ணணும். அதே மாதிரி 3 times ரிப்பீட் பண்ணணும். 3 to 5 times பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த நெக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் சைட், சைடில் உங்கள் ஹேண்டை வச்சு அதே பாம்னால் ப்ரெஸ் பண்ணணும். சேம் 5 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் அந்த சைடும் பண்ணலாம், போத் சைட்ஸ். 1, 2, 3, 4, 5 ரிலாக்ஸ். அண்ட் தென் பேக், பேக் ஆஃப் தி நெக்கில் ரெண்டு கையையும் இப்படி கிளாஸ்ப் பண்ணி வச்சுட்டு அகெயின் மறுபடியும் புஷ் பண்ணணும். 1, 2, 3, 4, 5 ரிலாக்ஸ். இப்படி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா நம்மளோட நெக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். நெக் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுனால நம்ம வந்து உள்ளே இருக்க எலும்புகளுக்கு வந்து பாதிப்பு போகாத மாதிரி இந்த மசில்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஷோல்டர். ஷோல்டரை வந்து ஸ்ட்ரக் பண்ணி டவுன் பண்ணணும். அதாவது மேலே ரெண்டு ஷோல்டரையும் அப் மேலே தூக்கிட்டு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்கிட்டு ஸ்லோவாக கீழே இறக்கணும். ரிலாக்ஸ், அப் டவுன்.
இந்த எக்ஸசைஸை 5 டு 10 டைம்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். அப் டவுன். அப் டவுன். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஷோல்டரை ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஃப்ரண்ட்ல பேக். ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதுவும் வந்து 5 டு 10 டைம்ஸ் வந்து ரிபீட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். இந்த எக்ஸசைஸ் மூலமா இந்த சார்ட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்றது மூலமா நம்ம நெக்கை வந்து எப்பயுமே வந்து ப்ரொடெக்டடா வச்சுக்கலாம். நம்ம எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணாலும் நம்ம நெக்கை வந்து அதிகமான தேய்மானங்களுக்கு நம்ம எடுத்துட்டு போக தேவையில்லை. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலமா நம்ம மசில்ஸ் ஸ்ட்ரென்தனா வச்சுக்கலாம். நம்ம ஜாயின்ஸை வந்து கரெக்டான ஜாயின் பிளேல வச்சுக்கலாம். ஸோ இது மூலமா பண்றதுனால நம்ம நெக் பெயினை வந்து கண்டிப்பா தவிர்க்க முடியும். இதை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 3 times வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்டரில் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நெக் பெயின்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ நம்ம என்னென்ன நெக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறன்றது பார்த்தோம். இப்போ வந்து நீங்கள் புதுசாக பண்ணுறவங்களா இருந்தால் இந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக வந்து பெயின் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது இந்த பெயின் வந்து கண்டிப்பாக வந்து சப்சைட் ஆகிடும். ஸோ இந்த நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் வந்து வீட்டில் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நம்ம எப்பயுமே நம்ம ஃபிட்டாக வச்சுக்கலாம். பெயின்லேருந்து பெயின் இல்லாத லைஃப்பை நம்ம வந்து வாங்கலாம். தேங்க்யூ. இப்போ அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேக் பெயின் பற்றி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து இப்போவெல்லாம் அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணுற என்ன விஷயம்னா பேக் பெயின். இப்போ வந்து எந்த இடத்துல திரும்பினாலும் காமனான ஒரு விஷயமா ஆயிடுச்சு பேக் பெயின். இப்போ இந்த பேக் பெயின் எப்படி நம்ம வந்து பேக் பெயின் வராமல் நம்ம தடுக்கலாம், என்னென்ன காரணங்கள்னால நம்மளுக்கு வந்து பேக் பெயின் வருது, என்னென்ன சார்ட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம பேக் பெயின்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக் பெயின்க்கு வரதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் இம்ப்ராப்பர் ஆக்டிவிட்டீஸ். நம்ம வந்து ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணாததுனாலையும் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டை இல்லாததுனாலையும் வருது. இன்னொன்று என்னென்னா அப்நார்மல் சிட்டிங். நம்ம உட்கார்ற போஸ்டரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுல நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பொசிஷனில் வந்து நிறைய நேரத்தில் அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பொசிஷன்னால நம்மளுக்கு வந்து பேக் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் திங் வந்து டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ். நம்மளுக்கு வந்து லம்பாஸ் ஸ்பான்டைலிடிஸ் அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம எலும்பு தேய்மானங்கள்னால வர பேக் பெயின். நெக்ஸ்ட் திங் வந்து ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இப்போ இருக்க நிறைய லேடிஸ்க்கு வந்து பேக் பெயின் வருது அப்படின்றாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட்வேர்னாலேயும் நம்மளுக்கு வந்து பேக் பெயின் வரலாம். ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, இம்ப்ராப்பர் ஷூஸ் கரெக்டான நம்மளுக்கு சோல் இல்லாததுனால, குஷனிங் எஃபெக்ட் இல்லாததுனால நம்மளுக்கு வந்து பேக் பெயின் வரும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொலாங் டிரைவிங். அதிகமாக வந்து டிரைவ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா எப்போயுமே அவங்க வந்து அவங்களோட பேக்கை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுனால, ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன் அண்ட் ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து பேக் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் நிறைய பேர் வந்து சிசேரியன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிசேரியன் பண்ணியிருக்கவங்களுக்கும் நம்மளுக்கு வந்து பேக் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸசைஸை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாததுனால நம்மளுக்கு கண்டிப்பாக பேக் பெயின் வரும். மெயின் திங் என்னென்னா இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் சின்ன பசங்களுக்குலாம் அதிகமாக ஏன் வருதுன்னா ஒபிசிட்டி. நம்ம வந்து உடல் பருமன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ நம்மளோட வெயிட் அதிகமாகச்சுன்னா நம்மளோட அப்டமன் வந்து வீக் ஆகிடும். அப்டமன் வீக் ஆகிறதுனால ஃப்ரண்ட்டில் வந்து லோடு அதிகமாக ஜாஸ்தியாக கீழ் நோக்கி இழுக்கும். ஸோ அப்போ அந்த அப்டமன் வெயிட்னால அவங்களுக்கு வந்து பின்னாடி பேக் பெயின் வரலாம். ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால பேக் பெயின் அதிகமாக வருது. சடன் லிஃப்டிங்னால வரலாம். இப்போது நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேயே நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாமலே சடனாக ப்ராப்பர் பொசிஷன் இல்லாமல் அதிகமான வெயிட் தூக்குறதுனால, எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கேன் இருக்குன்னா தண்ணி கேன்லாம் நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த தண்ணி கேன்லாம் லிஃப்ட் பண்ணும்போது நம்மளோட பொசிஷனை பார்க்காம சடனாக குனிஞ்சு தூக்கிடுவாங்க. ஸோ அப்படி தூக்கும் போது நம்மளுக்கு பின்னாடி வந்து பேக் மசில்ஸ் பிடிக்கிறதுக்கான லம்பா ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதனாலேயும் வந்து அதிகமான பேக் பெயின் இருக்குது. அதே மாதிரி அதிக வேரண்டர் நம்ம ஆக்குபேஷனில் வந்து இப்போது தினசரி டெய்லி வேஜஸ் பார்க்குறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமாக வந்து லம்பார் யூஸ் பண்ணுற மாதிரியான வேலைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும் போது அவங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா நம்ம இந்த பேக் பெயின் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி பேக் பெயின் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அல்லது ஒரு ஆர்த்தோ டாக்டரோ யாரையோ பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் எக்ஸசைஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம வந்து என்னென்ன சார்ட் ஆஃப் எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைஸ் தான், என்னென்ன சார்ட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வந்து பேக் பெயினை வந்து ரிலீஃப் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம என்னென்ன பேக் எக்ஸசைஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நோட நீஸை பெண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கணும். அப் டவுன். அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் லெக் அப் டவுன். அப் டவுன். அப் டவுன். இந்த மாதிரி உங்கள் எக்ஸசைஸை வந்து நீங்கள் வந்து 5 to 10 times வந்து இந்த பேக் எக்ஸசைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் உங்கள் ரெண்டு நீஸே பெண்ட் பண்ணிக்கோங்க.
பெண்ட் பண்ணிட்டு உங்க நீஸை வந்து க்ளோஸரா வச்சுக்கோங்க. ரெண்டு நீஸையும் கிட்ட கொண்டு வந்துட்டு ஹிப்ப ரைஸ் பண்ணணும், இடுப்பு தூக்கணும். அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். எல்லா எக்ஸசைஸையும் வந்து 5-10 டைம்ஸ் பண்ணா நம்மளுக்கு எஃபெக்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், உங்க ரெண்டு முட்டியையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு உங்க நீஸை வந்து ரைட் சைட டில்ட் பண்ணணும். ரைட் சைட் பெண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைட் அகெயின் ஸ்ட்ரைட், ரைட் சைட் ஸ்ட்ரைட், லெஃப்ட் சைட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், உங்கள் ரெண்டு கையாலையும் உங்கள் நீஸை பிடிச்சிட்டு உங்கள் நீஸை செஸ்ட் கிட்ட கொண்டு வரணும். புல், ரிலாக்ஸ், புல், ரிலாக்ஸ், புல், ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங்கில் பார்க்கலாம். நிற்கும் போது உங்களோட ஃபீட்டை வந்து 1 feet அப்பார்ட்டில் நிற்க தள்ளி வச்சுட்டு உங்கள் ரெண்டு ஹேண்டையும் எடுத்து ஹிப்பில் வச்சுக்கோங்க. ஹிப்பில் வச்சுட்டு சைட் பெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைட் பெண்ட் பண்ணணும், தென் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அகெயின் லெஃப்ட் சைட், ஸ்ட்ரைட், அகெயின் ரைட் சைட், ஸ்ட்ரைட், லெஃப்ட் சைட். இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸை வந்து 5 times பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரொட்டேஷன். ஃபஸ்ட் ரைட் சைட் ரொட்டேட் பண்ணணும், ஸ்ட்ரைட், அகெயின் லெஃப்ட், ஸ்ட்ரைட், அகெயின் ரைட், ஸ்ட்ரைட், அகெயின் லெஃப்ட். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பேக்கில் இருக்க ஸ்ட்ரெயின் எல்லாமே ரிலீவ் பண்ணால் தென் வந்து பேக்கோட போன்ஸ் வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து மொபிலிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பேக் பெயின் வராமல் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பேக் பெயின் இருக்கவங்களுக்கு இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ வந்து என்னென்ன நெக் எக்ஸசைஸ் அண்ட் பேக் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக உங்கள் வீட்டில் வந்து உங்கள் எக்ஸசைஸ் பார்ட்னோடு கூட சேர்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணாதவங்களாம் இருந்தால் இதுக்கப்புறம் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து எப்படி வந்து ஹாஸ்பிட்டல் போகாமலே ஹெல்த்தியாக வச்சுக்கலான்றதுக்கான சின்ன சின்ன சிம்பிளான டாக்டிக்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளோட பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்க முடியும். அண்ட் தென் நம்ம பாடியை அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்ல. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் பண்ணுங்கள் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும். தேங்க்யூ. அவர்கள் உங்களுக்கு சில பயிற்சிகளை சில நிகழ்ச்சிகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். மெய்யாகவே உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும், ஆசோதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இதை கற்றுக் கொடுத்த அருமையான மகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நல்ல இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இசபாவுடைய சமூகத்திலே எங்கள் திருச்சபையின் அருமையான மகள் ஜெபி அவர்கள் மூலமாக எங்கள் சபையாருக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவரே, இந்த உடற்பயிற்சிகளுக்காக உமை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உடைய சரீரத்தை நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வோம். ஆண்டவரே, எங்கள் சரீரத்தை நாங்கள் ஃபிட்னஸோடு கூட ஆண்டவரே ஆரோக்கியத்தோடு கூட நாங்கள் வைத்துக் கொள்ளவும். கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சிக்காக இந்த உடற்பயிற்சிகளுக்காக நன்றியோடு கூட நாங்கள் சோதிக்கிறோம். கற்றுக் கொடுத்த நம்முடைய பிள்ளைகளையும் இதை கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வாதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.